யூஸ் பண்ணுமா அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. உலகம் முழுவதும் அன்பால் இயங்குகிறது என்றால் அது மிகையாகாது. எல்லா ஜீவராசிகளிடத்தும் அன்பு இருக்கிறது. அன்பு செலுத்துவது பெற்றுக்கொள்வது என்பது நம் வாழ்க்கையை முழுமையடைய செய்யும். பிப்ரவரி மாதம் என்றாலே நம் அனைவருக்கும் முதலில் ஞாபகம் வருவது காதலர் தினம்தான். பிப்ரவரி 7ஆம் தேதியிலிருந்து கொண்டாட்டங்கள் தொடங்கிவிடும். காதலர் வார்த்தையொட்டி நம்மில் பலர் நம் அன்பிற்குரியவரை ஈர்க்க அல்லது அவர்களுக்கு நம் அன்பை வெளிப்படுத்த வழிகளை சிந்தித்து திட்டமிடுகிறோம். மேலும் இது ஒரு வார கால விவகாரம் என்பதால் பிப்ரவரி 8ஆம் தேதி கொண்டாடப்படும் ப்ரப்போஸ் டே வாழ்த்துக்கள் மற்றும் அதை எப்படி கொண்டாடலாம் என்பதை பற்றி இக்கட்டுரையில் பார்ப்போம். ப்ரப்போஸ் டே. நாம் விரும்பும் ஒரு நபரிடம் ப்ரப்போஸ் செய்ய நிறைய தைரியமும் துணிச்சலும் தேவை. அவர்களின் எதிர்வினை என்னவாக இருக்கும் அல்லது அவர்கள் நம் திட்டத்தை நிராகரித்தால் என்ன என்ற பயம் எப்போதும் நம் இதயத்தில் இருக்கும். இருப்பினும் சமையல் போன்ற அவர்களுக்கு ஏதாவது சிறப்பு செய்வதன் மூலம் இந்த பணியை நீங்கள் எளிதாக்கலாம். ஆமாம், உங்கள் சாத்தியமான பங்குதாரர் விரும்பும் ஒரு உணவை தயாரிப்பது அவர்களின் இதயத்தை வெல்ல ஒரு சிறந்த வழியாகும். ஒன்றாக காலை உணவை தயார் செய்யுங்கள். உங்கள் காதலர் தினத்தை அனுபவித்து மறக்க முடியாத தேதியை பெறுவதற்கான சிறந்த வழிகளில் ஒன்று உங்கள் கூட்டாளருடன் காலை உணவை தயாரிப்பது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு பிரபலமான பழமொழி சொல்கிறது, ஒன்றாக சமைக்கும் ஜோடிகள் ஒன்றாக இருப்பார்கள். உங்கள் பங்குதாரர் சமையல் ஆர்வம் காட்டவில்லை அல்லது சமைக்க தெரியாது என்பது சாத்தியம். சமையல் அறையிலாவது உங்களுக்கு உதவ உங்கள் கூட்டாளரை நீங்கள் இன்னமும் நம்ப வைக்கலாம். மிகவும் ஆடம்பரமான ஒன்றை உருவாக்குவதற்கு பதிலாக காபி, ஆம்லெட், சாண்ட்விச், சாலட் மற்றும் அல்லது ரொட்டி, சிற்றுண்டி போன்ற சில எளிய விஷயங்களை தயாரிப்பது பற்றி நீங்கள் சிந்திக்கலாம். எங்களை நம்புங்கள். உங்கள் கூட்டாளருடன் காலை உணவு தயாரிப்பதை நீங்கள் நிச்சயமாக அனுபவிப்பீர்கள். திராட்சை தோட்டத்தில் ஒரு நாள் மகிழுங்கள். கொடிகளை ருசிக்க உங்கள் கூட்டாளருடன் அருகிலுள்ள திராட்சை தோட்டத்திற்கு சுற்றுப்பயணம் செய்யலாம். நகர கூட்டத்திலிருந்து தொலைவில் நீங்கள் ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு நாளை அனுபவிக்க முடியும். இது ஒரு சிறந்த தேதி என்பதை நிரூபிப்பது மட்டுமல்லாமல் சில கவர்ச்சியான கொடிகளை சுவைக்கவும் உதவவும் இந்த காதல் தினத்தை உங்கள் பங்குதாரர் நிச்சயமாக கொடியை ருசிக்க விரும்புவார் என்று நாங்கள் உங்களுக்கும் பந்தயம் கட்டுகிறோம். குடும்ப உறுப்பினர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் உங்கள் கூட்டாளரை அறிமுகப்படுத்துவது இந்த காதல் தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மற்ற சிறந்த விஷயங்களில் ஒன்றாகும். உங்கள் பங்குதாரர் உங்கள் குடும்பத்தினரை சந்திக்கவும் அவர்களுடன் நல்லுறவை பெறவும் ஆர்வமாக இருக்கலாம் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். எனவே இந்த காதல் தினம் உங்கள் பெற்றோர் மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்களை சந்திக்க உங்கள் கூட்டாளரை அழைத்து செல்லுங்கள். ஒருவருக்கொருவர் நண்பரை சந்திக்கவும். மெழுகுவர்த்தி ஒளி, இரவு உணவு அல்லது திரைப்படங்களில் செல்வதில் உங்களுக்கு உண்மையில் சலிப்பு இருந்தால் ஒருவருக்கொருவர் நண்பர்களை சந்திப்பதை பற்றி நீங்கள் சிந்திக்கலாம். நீங்கள் இரட்டை தேதியிலும் செல்லலாம். உங்கள் கூட்டாளரின் நண்பரையும் அவரது அல்லது அவளது கூட்டாளரையும் இரவு உணவு தேதியில் அல்லது உங்களிடத்தில் அழைக்கவும். நீங்கள் ஒருவருக்கொருவர் நகைச்சுவையாக சிரிக்கலாம் மற்றும் சில விளையாட்டுகளை விளையாடலாம். இது மட்டுமல்லாமல் ஒருவருக்கொருவர் பற்றி அதிகம் தெரிந்து கொள்ளும் போது நீங்கள் ஒன்றாக சுவையான உணவை அனுபவிக்க முடியும். நீங்கள் எப்போதும் உங்கள் கூட்டாளருடன் படங்களை வைத்திருக்க விரும்பினீர்கள், ஆனால் அவ்வாறு செய்ய முடியவில்லை என்றால் நீங்கள் அதற்காக செல்ல வேண்டியது நேரம் இது. உங்கள் பட்ஜெட்டில் ஒரு நல்ல புகைப்படக்காரரை நியமித்து உங்கள் துணையுடன் உங்கள் நேர்மையான மற்றும் அழகான படங்களில் சிலவற்றை கிளிக் செய்யுமாறு அவரிடம் கேளுங்கள். இதற்காக நீங்கள் உங்கள் சிறந்த ஆடைகளை அணிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் அன்பை பொழிவதும் அவசியம். நீங்கள் வரும் ஆண்டுகளில் இந்த படங்களை மதிக்கலாம். நன்றி.